उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् प्रजगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थभागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्पराये नमः। नेति आनन्दमयाधिकरणत्तिल मुदल् सूत्रम् सेविच्चोम्। अदिल आनन्दमय शब्दवाच्यन् यार्? ஜீவனாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நூறு நூறு நூறா பெருக்கிண்டே போய் பகவான் இடத்துல போய் முடிக்கிறது சையகோ பிரம்மண ஆனந்தகான்னு. அதனால விஞ்ஞானமய சப்தத்தினால சொல்லப்பட்டவன் ஜீவன், அவனை காட்டிலும் வேறுபட்டவன் இந்த ஆனந்தமய சப்த வாச்சியன் பரமாத்மா. அவனுக்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்கு அப்படிலாம் சொல்லி நிறைய விஷயங்களை அங்க சொல்லி முடிச்ச. இப்போ ரெண்டாவது சூத்திரம் ஆரம்பம். அதுல அவன் கேள்வி கேட்கிறான், ஏன் இவன் வந்து ஜீவாத்மாவா இருந்தா என்ன தப்பு? அது நேத்திய கூட சொன்னோம், ஆனந்தமயன்னு மயட் பிரத்தியம் இருக்கு. மயட் பிரத்தியம் வந்து விகார அர்த்தத்துல கூட இருக்கு, மூணு அர்த்தங்கள்ல இருக்கு. மயட்டு அப்படிங்கிறது மூணு அர்த்தத்துல இருக்கு. விகார அர்த்தம், காரிகாரண பாவம், மாறுதல், முன்னாடி இப்படி இருந்துட்டு பின்னாடி இப்படி மாறுறது, மன்மயோ கடக அப்படின்னு சொன்னோம். மன்மயோ கடகன்னாக்க முதல்ல என்ன இருந்தது? மண்ணா இருந்தது. இப்ப கடம் மண்மயமா மாறிடுத்து, கடமா மாறிடுத்து. அதனால மண்மயோ கடகன்னா இங்க விகார அர்த்தம். அது மாதிரி பிராணமயா மண்மயா அது மாதிரி சொர்ணமயா அப்படின்னு சொன்னா கூட சுவார்த்தமாவும் சொல்லலாம். சுவார்த்தம்னா அவனுடைய சுரூபமே தனியே சொல்றது. அப்படியே அப்படி கடம் எப்படி இருக்கு? மண் ரூபமா தானே இருக்கு. அதனால சுவார்த்தத்துல கூட சொல்லலாம் பிராணமயன்றதும் அதுதான், மனோமயன்றதும் அப்படிதான். அத மாதிரி சகடமய யாத்திரா பிராமணமயோ தேசக இந்த மாதிரி வாக்கியங்கள்ல மயற்பத்தியம் இருக்கு. இந்த பிரத்தியங்கள்லாம் பிராச்சுரியார்த்தத்தை சொல்லும், அதாவது பிரச்சுரம் பரவி இருக்கிறது எல்லா இடத்துலயும் பரவி இதுவா இருக்கிறது. அதனால இதுவும் உண்டு. இப்படி மூணு விதமான அர்த்தங்கள் இருக்கு. இங்க பூர்வபக்ஷம் என்ன பண்றான்னாக்க, விகாரார்த்தமே அன்னமய அன்னமயகான் இருக்கு. அன்னம்னா தேகம், தேகம்ன்றது எப்படி இருக்கு? ஒரு காரியமா தான் இருக்கு, மாறிண்டேதான் இருக்கு. முதல்ல சூக்ஷமா இருந்தது பிரகிருதி, அதன் பிறகு ஸ்தூலமா மாறிட்டு, அதனுடைய பரிணாமம் தான் இந்த லோகத்துல நாம பாக்குற உடம்புகள்லாம் அச்சேதனங்கள்லாம். அதனால இது காரியம், காரியகாரண பாவம் இருக்கிறதுனால விகிருதி, அதான் விகாரம். இது விகாரமா தான் இருக்குது அன்னமயன்றது. இங்கேயும் அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே, ஆனந்தமய சப்தத்தினால ஒரு ஜீவன் தான் சொல்லப்படுறான், அவனுக்கு எப்படி விகாரம் வரும் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு ரெண்டு விதமா சமாதானம் சொல்ற. பிராச்சுரியார்த்தம் நீ சொன்னா கூட ஆனந்தம் நிறைய இருக்கு, அதுல கொஞ்சம் பாபம் இது இருக்கு, துக்கம் இருக்கு அப்படின்னு ஒத்துண்டாகணும். ஏன்னா லோகத்துல நம்ம பார்த்துட்டு பிராமண பிரச்சுருவ தேசகனாக்க பிராமணால் அதிகமா இருக்கா, இதரால்லாம் இல்லைன்னு அர்த்தம். இதரால் இல்லாம பிராமணால்லாம் இருக்க முடியாது, ஏன்னா அவ சுசுரூஷம் பண்றதுக்கோசம் இருப்பா அப்படின்லாம் சொல்றோம். அதனால பிராச்சுரியார்த்தம் சொன்னாலும் அங்க அல்பமாக குறவாக இதராலும் இருப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ஆனந்த பிராச்சுரியம் இருக்கு, ஆனந்த பிராச்சுரியம் இருந்தாலும் அதுல அல்ப துக்கம் இருக்கலாமே, அந்த அல்ப துக்கம்ன்றது பரமாத்மாவை கிடையாதுன்னு தானே உன்னுடைய சித்தாந்தம். நம்ம சித்தாந்தம் அதானே, நம்ம சித்தாந்தம் அப்படி இருந்தவே நீ வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால துக்கம்ன்றது இருந்துதான் இருக்கும். அது ஜீவாத்மாவுக்கு வறுமையை தவிர்த்து பரமாத்மாவுக்கு வரவே வராது. பரமாத்மா எப்பொழுதும் ஆனந்த சுரூபம் நீங்க சொல்லியிருக்கேன். அதனால இதுல வந்து ஜீவாத்மா தான் துக்கத்தோட கூடின ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னு வந்துடும். இது ஒரு விதமா அவன் நிர்வாகம் பண்ற பூர்வபக்ஷிகள் நம்மளை பார்த்து.
இன்னொன்னு என்ன சொல்றா அப்படின்னாக்கா, சுவபாவ நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவன் இவன். இவனுக்கு சுவாபாவிகமாவே ஆனந்தம்ன்றது இருக்கு ஜீவனுக்கு. ஆனால் இந்த கர்ம பந்தம் இருக்கோல்யோ, கர்ம பந்தத்தினால அவனுக்கு சம்சாரியா போறான். அந்த சம்சாரித்துவ அவஸ்தை இருக்கு பாருங்கோ, அதுல ஆனந்தத்தினுடைய விகாரம் தான் இருக்கு. ஆனந்தம் கொஞ்சம்தான், துக்கம்ன்றதுதான் அதிகமா இருக்கு. ஆகவே இந்த துக்கம் இருக்கு அவனுக்கு, ஆனந்தம் சுதக சுரூபம் அங்க முக்தி திசையில. ஆனா இங்க அப்படி கிடையாது, இந்த சம்சார திசையில அவன் ஆனந்தம் மறைஞ்சிதானே இருக்கு, துக்கத்து தானே, அந்த விகாரம் தானே இருக்கு அவனுக்கு. அதனால விகார அர்த்தமாக இங்க ஆனந்த மேஷத்துக்கு இருக்கும். முக்தி திசையில உண்டுதான் ஆனந்தம் இருக்கு அவனுக்கு, இந்த திசையில ஆனந்தம் இல்லை அப்படின்னு தான் இதை வச்சுக்கணும். அதனால விகாரார்த்தம் தான் இங்க வரணும். விகாரார்த்தம் வர்றதுனால ஆனந்தமய சப்த வாச்சியன் பரமாத்மான்னு ஜீவாத்மாவாகவே இருக்கட்டும் அப்படின்னு அவனுக்கு அவனுடைய ஆக்ஷேபம், பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபம். ஏன்னா பரமாத்மான்னு ஒருத்தன் இல்லை, அதனால அவன் ஜெகத்காரனும் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் அதற்கு பதில் இங்க சூத்திரமே சொல்ற பிராச்சுரியா, பிராச்சுரியார்த்தம் தான் இங்க. பிராச்சுரியார்த்தத்திலையும் மயற்று இருக்கு. நீ சொன்ன மாதிரி விகாரார்த்தத்திலையும் இருக்கு, சுவார்த்தத்திலையும் இருக்கு, பிராச்சுரியார்த்தத்திலையும் இருக்கு. அதுல இந்த பிராச்சுரியார்த்தம் எப்படி இருக்கு, சத குணிதோத்தர கிரமேன இருக்கு, நூறு நூறா பிரிக்கின்றே போறது. பத்து பேருடைய ஆனந்தத்தை நூறு நூறா பிரிக்கிட்டு போய் கடைசியில பிரம்மத்துக்கு இப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கு அப்படின்னு உபலட்சணமாக சொல்லிட்டு கொடுத்தோம். அவ்வளோ ஆனந்தம் இருக்கு அப்படின்னு இருக்கு. இந்த சதகுணிதோத்திர கிரமையின் இருக்கிற ஆனந்தம்ன்றது ஜீவாத்மாவுக்கு வரவே வராது, ஜீவாத்மாவுக்கு இது வராது. அதனால பிரம்மத்துக்கு தான் இந்த ஆனந்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாக்க, ஆனந்தமயன் அப்படிங்கிறவன் பரமாத்மா தான், அவனை தவிர்த்து வேற யாருக்குமே வராது. அதனால ஆனந்தமய சத்வாச்சும் பரமாத்மா அப்படின்னு சொன்னான். இன்னொரு விஷயம் இருக்கு, ஔச்சித்யமா இருக்கு. என்ன ஔச்சித்யம், அதாவது யுக்தியை வச்சுன்னு சொல்லணும்னா கூட ஜீவாத்மா ஆனந்தமயன் உன்னால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, அன்னமயகான்ற இடத்துல ரெண்டு பேரும் ஒத்துன்னு இருக்கோம். இது விகாரார்த்தம், மயப்பிரத்தயமானது அன்னமயகாங்கிற இடத்துல விகாரார்த்தமா இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒத்துன்னு இருக்கோம். ஒரு பட்சம் ஒத்துன்னு இருக்கான், நம்ம சித்தாந்தத்திலேயே அது மாதிரி ஒத்துக்கப்படுறது. ஆனா பிராணமயத்துல அந்த இடத்துல விகாரம் கிடையாது. பஞ்சவர்த்தி பிராணம், பஞ்சவர்த்தி பிராணம்னு சொல்றதை தவிர்த்து அதுல பிராண விற்பி தான் அங்க சொல்றது, பிராண வியாபாரம் தான் சொல்றது, பிராண ஏற்றம் காரிய காரணமாக அங்க சொல்லல. ஆகவே அந்த இடத்துல சுவார்த்தம் சொல்லலாம், அல்லது பிராச்சுரிய அர்த்தம் சொல்லலாம். பிராணம் வியாபிச்சு இருக்குது அப்படின்ற அர்த்தத்துல வேண்டிதான் அங்க வரும். இல்ல பிராச்சுரியத்துல மயப்பத்தி எங்கேயாவது இருந்தா நீ சொன்னேன் அப்படின்னு அவன் கேட்டான்னாக்க, அதுக்கு சொல்றோம் அன்னமையோ யஜ்யா, அந்த யாகம் பண்ற அன்னத்தை பிரதானத்தை அள்ளி 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 கொடுக்குறான், யாகமே அன்னமயமா இருக்கு அப்படின்னா. அப்ப அன்னமயமா யாகம் இருக்குன்னு என்ன அர்த்தம், நிறைய பிரசாதம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கு அங்க. நம்ம ஆசிரமம் மடம் இதெல்லாம் திருநக்ஷத்திரம் பண்ணுவா, அப்ப தரியாராதனை நடக்கும், எவ்வளவு பேர் அவன் செய்வார், எத்தனை சிவகிருஷ்ணவர், அதெல்லாம் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். முதல் இலையில உள்ள வஸ்து எல்லா இலையும் கடைசி இலை பரியந்தும் வரணும். ஆண்டவனும் ஐஷிங்கரோ யாரா இருந்தாலும் சரி, அது மாதிரி வேலை என்ன வெய்வா வந்து அத்தனை பேர் வரா, ஒத்தரு கூட ஒரு பிரசாதம் கூட விட்டு போகக்கூடாது அப்படிங்குவா. அந்த மாதிரி பண்ணுவாது அன்னமையோ யஜ்ஞம், இது யாகம் மாதிரி, யாகத்துல அந்த மாதிரிதான் பண்ணணுமா, நிறைய பிரசாதம் பண்ணி பண்ணி எல்லாருக்கும் அள்ளி அள்ளி போடணுமா. அது மாதிரி சகடமகி யாத்திரா அப்படின்னு சொல்ற, வண்டியிலேயே என்னுடைய யாத்திரை போச்சு, யாத்திரை முழுக்க வண்டி வண்டி தான் நடந்திருக்க மாட்டானே, நடந்திருப்பான், உட்கார்ந்து இருப்பான், கொஞ்ச நாளை படுத்துருப்பான், கொஞ்ச நாளை எங்கேயாவது, ஆனாலும் கூட
அவனுடைய யாத்திரை சகடமயி பிராச்சரியம் வியாபிச்சிருக்கிறது என்று இருக்கு. இது இந்த மாதிரி பிராச்சுரியார்த்தத்துல கூட மயற்றத்தையும் இருக்கு, அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இப்ப ஒரு கேள்வி தொக்கின் இருக்கு. என்னதுன்னாக்கா ஆனந்தம் அப்படின்னு சொன்னாக்கா பிராச்சுரியம்னாக்கா அதிகமா இருக்கு, அதுல கொஞ்சம் துக்கம் சேர்ந்துருக்குமே. துக்கம் சேர்ந்து இருக்கிறதுனால அது பரமாத்மாவுக்கு வராதே அப்படின்ட்டு அவன் கேட்டான் நம்மளை பார்த்து. அதனால ஜீவன் தான் அந்த ஆனந்தமயம்னு அவன் கேட்டான். அதற்கு சமாதானம், பிரச்சுரத்வம் அது அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, பிரபூதமா இருக்குது, நிறைய இருக்குது, ஆனந்தமே இருக்குது, சொரூபமே ஆனந்தமா இருக்குது. இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், பிராமண பிரச்சுரோதேசா அன்னமையோ யஜ்யா அன்னமயோ வேலை பாராயணம் இருக்காது, அங்க நிறைய பாராயணம் இருக்காரு அப்படின்ட்டு இருப்பா, நிறைய கிரியைகள் நடந்துட்டு இருக்கும், அக்னி இருக்கும், அது இருக்கும், எல்லாம் தான் இருக்கும். ஆனால் அங்க அண்ணன் நிறைய கொடுத்ததுனால அன்னத்துக்கு அங்க வந்துருக்கு அன்னமயோ யஜ்யா. சகடமய யாத்திரான்ற இடத்துல கூட நிறைய வண்டியிலேயே போயிட்டு இருக்கும், அதனால சகடமய யாத்திரான்னு வந்தது. ஆனா இந்த இடத்துல ஆனந்தமயான்னு சொன்னா ஆனந்த சப்தத்தை சுரூபமா சொல்லிட்டு இருக்கும். இந்த சுரூபம்ன்றது இருக்குது பாருங்க, இது சாமான்யமானது இல்லை. ஏன் அப்படின்னா சுரூபம்ன்றது எப்பொழுதும் இருக்கும். ஒருத்தனை பார்த்து சொல்றான் இவன் அழுமூஞ்சியாவே இருக்கான், அவன் எப்பொழுதும் அகதிலே இருக்கான், ஒருத்தன் அவன் அழுமூஞ்சியாவே ஆயிடுறான், இன்னொருத்தன் எப்பொழுதும் சிரிச்ச முகமா இருக்கான். உடனே என்ன சொல்றோம், மந்தஸ்கிதமா இருக்கார். கோட்டிபுரம் சுவாமிக்கு, கோட்டிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சுவாமி நாராயண பெருமாள், அந்த பெருமாளுடைய திருநாமம் தான் அந்த மகானுக்கு. அவர் எப்பொழுதும் சிரிச்ச முகமா எழுந்துள்ளிடுவார், சௌமியமூர்த்தி அப்படின்னு சொல்லுவார். திருநாமத்துக்கு ஏத்த மாதிரியே எழுந்துள்ள இருக்காரு சுவாமி. ஏன் அது மாதிரி எழுந்து விடணும் அப்படின்னாக்கா, நம்ம உங்களும் முஞ்சி வச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்கோ, ஏதாவது ஒரு வைஷ்ணவன் திமிருப்பாரு, அகங்காரம் எப்படி மூஞ்ச உண்மை வச்சுட்டு போறது அப்படின்னு யாராவது சொன்னாக்கா, அது கூட ஒரு வைஷ்ணவாள்கிட்ட படுற அபிசாரமா. அந்த மாதிரி நம்ம இருக்கவே தான் அவர் இது பண்ணிட்டார், அதனால அவர்கிட்ட நம்ம அபிசாரப்பட்டோம் பட்டுருவோமே பயமாம் சுவாமி. எப்பொழுதும் மந்தஸ்மிதமா எழுந்து விடுவேன் வீதியில, அந்த மாதிரி எப்பொழுதும் கையை குளிப்பிண்டே எழுந்தொழி ஆகுமா கோஷிபுரம் சுவாமி. அது மாதிரி எதுக்கு அப்படின்னா, ஒருத்தர் சிரிச்சிண்டி சிரிச்சமாகவே இருக்காருன்னா சௌமியமூர்த்தி இந்த மகான், சௌமியமூர்த்தியா எழுந்தொழி இருக்கார் அப்படின்றது எவ்வளவு விசேஷம். அது சுரூபம் மாதிரி, அது ஒருத்தர் சௌமியமூர்த்தியாவே எழுந்தொழி இருக்கார், ஒருத்தர் ரௌத்ரமூர்த்தியாவே எழுந்தொழி இருக்கார். ரௌத்ரம் அப்படியே கோப்பம் அப்படி மூணு கொஞ்சம் சுரு சுருன்னு சென்றிருக்காருனாக்க ரௌத்ரமூர்த்தியா இருக்கார். இதெல்லாம் அந்த சுரூபத்தை சொல்ல வருது, சுரூபத்தை சொல்ல வரச்ச அதுல இன்னொன்னு வந்து சேர்ந்தே இருக்காது, இன்னொன்னு சேர்ந்தே இருக்காது. ஆனந்த சுரூபம் இருக்கிற சமயத்துல துக்கம் சேருமா. ஞானமே சுரூபம் ஆத்மாவுக்குன்னு சொல்றோம், ஞானமே சுரூபம்னா அதுல அஜ்ஞானம் கொஞ்சம் சேரும்னு சொல்ல முடியுமா? ஞானமே சுரூபம், தர்மபூத ஞானத்துலதான் நமக்கு அஜ்ஞானம் வரும், ஆத்மஸ்வரூபத்துல அஜ்ஞானமே வராது, அது அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கும், அகம் 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 அகம்னு பிரத்யக்தம். அந்த மாதிரி ஆனந்த சுரூபம் எந்திரம் அவனுக்கு, அதனாலதான் அவன் ஆனந்தமயே சுரூபமா இருக்கிறதுனால அவனுக்கு ஆனந்தமயம் பேர் வந்துடுச்சு. அதனால இப்போ சுரூபத்தை சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அதுல கொஞ்சம் துக்கம் இருக்கும் அப்படின்னு அவன் கேட்டான் போருக்கு, அது வராது. அந்த பிராச்சுரிய அர்த்தம் இல்லை இங்க. பிராமண பிரச்சுரோதேஷா அன்னமயோ யஜ்யா சகடமயி யாத்திரா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய மயற்பத்தியத்துக்கும், ஆனந்தமயா விஜயானமயா பிராணமயா இத மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய மயற்பத்தியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த சுரூபத்தை பத்தியே சொல்ல வருது, காரியகாரண பாவம் கிடையாது, இங்க காரியகாரண பாவமே கிடையாது. அதனால இது சமாதானம், ஏதாவது துக்கம் கொஞ்சம் சேர்ந்து இருக்கமே வராதது. இன்னொன்னு, லோகத்துல ஒருத்தம் வந்து ஆனந்தமா இருக்குது துக்கமா இருக்கு அதை பார்த்துட்டு இருக்கமே ஜீவனுக்கு, இது பிரமாணாந்திரத்தினால பிரத்யமா நம்ம பார்க்கணும், பிரத்யமா பாக்குறதுனால அது மாதிரி பேதம் தெரியறது, ஆனந்தமா இருக்கு கொஞ்சம் கஷ்டமும் படுறான் அப்படின்னு. ஆனா எம்பெருமான் விஷயத்துல நாம் அதை வந்து வேற பிரமாணத்தினால அறிய முடியறது இல்லையே, நேரில் பாக்கணுமாண்டா பகவானுக்கு துக்கம் இருக்குன்னு, பகவானுக்கு துக்கம் இருக்குன்னு நாம பார்க்கவே கிடையாது, கிடையாது. இல்லாத பிரமாணத்தை போய் இருக்கிறதா சொல்றதுங்கிறது எப்படி?
ஏன்னா சாஸ்திரீக சமதிகம்யன் பகவான் சாஸ்திரயோனித்வா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால சாஸ்திரத்தினாலேயே தெரிந்து கொள்ளக்கூடிய எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா அபகத பாப்மா அப்படின்னு சொல்லிடுத்து. அபகத பாப்பம், அவனுக்கு பாப்பமே கிடையாது. பாப்பம் இருந்தா தானே துக்கம் வரும். ஹேய குணங்கள் இருந்தா தானே அவனுக்கு துக்கம்ன்றதே வரும். ஹேய குணமே கிடையாது. பாபமே இல்லாததுனால அவனுக்கு ஹேய குணம் இல்லை. அதனால எப்பொழுதும் அவன் ஆனந்தியாவே இருக்கான், ஆனந்தமயனா இருக்கான் அவன். அதனால பிரம்ம ஆனந்தம் இருக்கே, இதுல வந்து ஆனந்த ஆனந்தத்துக்கு அல்பத்தமே வராது. இது பிரபு தத்துவம். பகவானுடைய ஆனந்தத்துக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கு, அதுல துக்கமே வரவே வராது. வா நைஜாயிகள்னா ஒரு மாதிரி கேள்வி கேட்கிறான். பிரபூதமான ஆனந்தம் இருக்கு, அதிகமா ஆனந்தம் இருக்குன்னாக்கா ஒரு அது மாதிரி ஒரு துக்கம் இருக்கணும் மொழியோ. என்னைக்குமே பிரத்யோகி சாபேட்சமா இருக்கும் எல்லாமே. அப்பான்னு சொன்னாக்கா யாருக்கு அப்பா? அந்த பிள்ளைக்கு இவன் அப்பா. பிள்ளைன்னு சொன்னாக்கா யாருக்கு பிள்ளை? அந்த தோப்பனாருக்கு இவன் பிள்ளை அப்படின்னு சொல்றோம். இதான் பிரதியோகின்னு சொல்றோம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு. அந்த மாதிரி இங்க ஆனந்தம்னு சொன்னாக்கா துக்கம் இருக்கணுமே, துக்கம்னு சொன்னா ஆனந்தம் இருக்கணுமே. அதனால இங்க வந்து பகவானுக்கு ஆனந்தம் இருக்கு, மகானந்தம் இருக்குது, பரமானந்தம் இருக்குன்னாக்கா அப்போ துக்கம் கூட இருக்கணுமே அப்படின்னா இது பிரமாண பாதிதம். ஸ்ருதியானது பகவான அபகத பாப்பான்னு சொல்லிடுத்து. சாந்தோக்கிய எடுத்து ஒரு பட்சம் மேலேயும் சொல்லிட்டு போயிடுத்து. ந சுகிருதம் ந துஷ்கிருதம். அவனை வந்து புண்ணியமோ பாபமோ எதுவுமே அவனை இது பண்ணாது, தொடவே தொடாது. எதுவுமே தொடாது அவனை. ஏதாவது தொட்டாதான் நமக்கு வந்து இது வரும், பாபமோ புண்ணியமோ நமக்கு பட்டதுன்னு சொல்லுவோம். அப்பதான் நமக்கு துக்கம் வரும், கஷ்டம் வரும், இந்த சம்சார சம்பந்தம்ன்றது வரும். ஆனால் எம்பெருமானுக்கு அந்த சம்பந்தமே இல்லையே. எந்த சம்பந்தமே இல்லாததுனால அவனுக்கு இது வரவே வராது, வரவே வராது. அதனாலதான் சயேகோ மானுஷ ஆனந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு சயேகோ பிரம்மண ஆனந்தா அப்படின்னு சொல்றது கடைசியில முடிக்கிறது. அதனால ஜீவ ஆனந்தம்ன்றது வேற, பரமாத்மா ஆனந்தம்ன்றது வேற. இன்னொன்னு அவன் கேட்டான், ஜீவ ஆனந்தத்துக்கு விகாரம் உண்டு. முக்தி தசையில ஆனந்தியா இருந்தா கூட இங்க வந்து இவனுக்கு ஆனந்தம் இல்லையே சம்சார திசையில அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் கேக்குற, இவரு ஜீவஸ்வரூபம் எப்படிப்பட்டது? ஞானஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்துல ஒரு மண்ணுக்கு எப்படி கடம் ஷராவம் இத மாதிரி மாறும் இல்லையோ, பானையா மாறுது, மடக்கா மாறுது, செட்டியா மாறுது, விளக்கா மாறுதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஏதாவது இந்த ஜீவஸ்வரூபத்துல வேறுபாடு எங்கேயாவது சொல்றதுதான் நீ சொல்லு, அந்த பரிணாமம் ஏதாவது இருக்குதா? இது சகல ஸ்ருதி விருத்தம், ஸ்மிருதி விருத்தம், நியாய விருத்தமும் கூட. ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த ஒரு விகாரமும் வராது, ஆத்மஸ்வரூபத்துக்கு தோஷமே கிடையாது. ஏதோ நம்ம பண்ண புண்ணிய பாபங்கள் அதனால நமக்கு பிரகிருதி சம்பந்தம் வந்துடுச்சு. பிரகிருதி சம்பந்தம் வந்ததுனால சத்வரஜஸ்தமசு மூணு இருக்கு, எல்லாம் மிஸ்ரம், மூணு சேர்ந்து இருக்குது. அதனால நம்ம துக்கங்கள்லாம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் சரீரத்துக்கு உண்டிதான், ஆத்மாவை தொடவே தொடாது. இதெல்லாம் சரீராவஸ்தையில கஷ்டப்பட்டு இருக்கும், அவ்வளவுதான் இது. இதை வந்து பகவத்கீதை பாஷ்யத்துலாம் எம்பெருமான், கீதா பாஷ்யத்துல எம்பெருமானார் அவ்வளவு அழகா சாதிச்சிருக்க. ஆகவே இந்த மாதிரி ஜீவஸ்வரூபத்துக்கு விகாரமே கிடையாது, விகாரமே இல்லை ஜீவஸ்வரூபத்துக்கு. இந்த உடம்புனால வர்றதுதான். அதனாலதான் இன்னைக்கு என் உடம்பு நன்னா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நேத்து எனக்கு மார்வழிச்சது அப்படின்னு சொல்றேன், நேத்து மார்வழிச்சது, இன்னைக்கு மார்வழி அவ்வளவு இல்லை. ஒரு ஏதோ காரியம் பண்ணினாக்கா மார்வழிக்க ஆரம்பிச்சுருதுன்றோம். ஏன்னா ஒரு நாள் போட்டு ஒரு நாள் போய் மாறி மாறி வரும். சில நாள் ஒண்ணுமே வலிக்காம இருக்கும், சில நாள் நித்தியப்படி வலிச்சுட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் சரீர சம்பந்தம் தான். ஆத்மஸ்வரூபத்துக்கா வழி தெரியறது? ஆத்மாவுக்கு வழி இல்லையே. ஏன்னா அதுக்கு ஒரே உதாரணம், வெட்டு போடுறது, கையில வந்து ஏதோ கிழிச்சுன்றோம், ரத்தம் வருது. இந்த துக்கம்ன்றது இந்த கையில தான் ரத்தம் வந்திருக்கு.
ஆனா ஆத்மஸ்வரூபத்திலே அர்த்தம் வருது, அதுலயா வெட்டுப்படுறது. அந்த மாதிரிதான் விகாரங்கள் தான், அந்த மாதிரிதான் துக்கங்கள்லாம் ஆனந்தம் தான். நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம் துக்கம் இதெல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும், மனசு சம்பந்தப்பட்டதா இருக்கும், ஆத்மஸ்வரூப சம்பந்தப்பட்டதே கிடையாது. அது யோகிகளாலதான் அதை அனுபவிக்க முடியும். அதனால இந்த இடத்துல அவனுக்கு அது கிடையவே கிடையாது. சரி, பின்னாடி சொல்ல போறாரு, அவனுக்கு இது கிடையாதுன்னு. அப்ப அவனே ஆனந்த சுரூபனா இருக்கட்டுமே, ஜீவாத்மாவுக்கு விகாரமே கிடையாது, அவனே ஆனந்தமயனா இருக்கட்டுமே அப்படின்னா, அதுக்கு அடுத்த சூத்திரம் எல்லாம் சொல்ல போறாரு, அடுத்த சூத்திரம் சாதிக்க போறாரு. அதனால விகார சப்தான் அப்படின்ற சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம், இந்த தீபம் சேவிக்கலாம். ஆனந்தமயா இது விகாரார்த்தாது மயச்சப்தாது நாயம் அவிகிருதா பரமாத்மா. ஆனந்தமயான்ற சப்தத்துல மயப்பிரத்தியம் இருக்கு, அந்த மயப்பிரத்தியமானது விகாரார்த்தம். விகாரார்த்தமான மயச்சப்தம் இருக்கு, அதனால அயம் அவிகிருதாக காரிகாரண பாவத்தை உடைய இந்த விகாரம் இருக்கே, அது அது இல்லாதவன் யாருன்னா பரமாத்மா, அவன் இல்லை இங்க. ஏன்னா மயப்பிரத்தியத்துக்கு விகாரார்த்தம் தான் சொல்லணும். இன்னொன்னு அசிதி விகாரார்த்தத்தமேவ யுக்தம், விகாரார்த்தத்தம் தான் இந்த மயப்பிரத்தியத்துக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா அன்னமயா இது விகார உபக்கிரமா இது பேர். அன்னமயகம் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு, பஞ்சபுரசங்கள்ல முதல்ல அன்னமயா அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. அன்னமயகான்னு ஆரம்பிச்சதுனால இந்த இடத்துல விகாரார்த்தம் தான் வரும். ஏன்னா விகாரம் விகாரார்த்தம் தான் அன்னமயம், தேகம் தானே, தேகமானது காரியமா தான் இருக்குது, பிரகிருதிக்கு காரியமா இருக்கு. அதனால இந்த இடத்துல விகாரார்த்தம் தான் அது முதல்ல அப்படி ஆரம்பிச்சதுனால மீது எல்லாம் அப்படித்தான், எல்லாமே விகாரார்த்தமாகவே இருந்துட்டு போட்டோம். அதனால அவன் ஆனந்தமயன் பரமாத்மா இல்ல, ஜீவாத்மா தான். ஏன்னா அவனுக்கு விகாரம் இருக்கு, துக்க விகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா இதுச்சு என்ன, அது கிடையாது. ஏன்னா பிரத்யேகாத்மனோபி ஜீவாத்மாவை கூட நஜாயதே பிரியதே வா விபசது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இவன் பிறப்பதில்லை இவன் இறப்பதில்லை அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பிறப்பும் இறப்பும் மற்றவன், அதனால பிறப்பும் இறப்பும் மற்றவன் தானே இவன். அதனால இங்க விகாரம் வந்தது, காரியகாரணமாவே இல்லையே, விகாரமே இருந்தா தானே, பிறப்பு இருந்தா இறப்பு இருந்தா விகாரம் இருக்குன்னு சொல்லலாம், அது இல்லை இங்க. இத்தியாதி விகார பிரதிஷேதாது, விகார பிரதிஷேதம் இருக்கு இந்த இடத்துல. ஜீவனுக்கு அவனுக்கு விகாரம் இருக்கு, துக்க விகாரம் இருக்கு, அதனால ஆனந்தமயன் அவன்தான் அப்படின்னு நீ சொன்ன. காரியகாரணமாவே இல்லையே, இங்க விகாரார்த்தம்னா காரிகாரண பாவம்னு அர்த்தம், அது இல்லை. நீ மேல மேல போனாக்கா துக்கமாகிற ஒரு விகாரம் இருக்கு, முக்தி திசையில்தான் ஆனந்தம்ன்றது, இங்க துக்கமாகிற விகாரம் அப்படின்னு நீ சொல்லுவேன். அதுன்னு இங்க கிடையாது, ஏற்கனவே சொல்லிட்டோம். அது அவனுக்கு ஆத்மஸ்வரூபத்துக்கு அது எதுவுமே கிடையாது, விகாரமே கிடையாது. அதனால இத்தியாதி விகார பிரதிஷேதாது பிராச்சுரியார்த்த ஏவாயம் மயடதி நிஷ்டையார், பிராச்சுரிய அர்த்தம் தான் இந்த இடத்துல மயப்பிரத்தியம் ஆனந்தமயன்ற இடத்துல. ஏன் சரி ஜீவனா தான் சொல்லலாமேன்னு அதுவும் கிடையாது. அஸ்மிம்ச ஆனந்தே, இந்த ஆனந்தத்துல எதோபாச்சோ நிமர்த்தந்தே அப்ராப்திய மனசாசாய் அந்த மாதிரி வாக்கியங்கள்ல இத்தியாதி பக்ஷமானாது பிராச்சுரியாது அயம் ஆனந்த பிரச்சுரக பரமாத்மைவன். இந்த பிராச்சுரியம் வாக்காலையும் தெரிஞ்சுக்க முடியல, மனசனாலையும் தெரிஞ்சுக்க முடியல, இந்த பரமாத்மாவுடைய ஆனந்தத்தினுடைய வைபவத்தை மகாத்மியத்தை இவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு சொல்ல முடியலையே. அந்த மாதிரி அவன் இருக்கான், பகவானுடைய ஆனந்தம் அவ்வளவு உகந்ததா இருக்குது, அதை யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறதுன்றதுனால இது பிராச்சரியா இங்க சொல்லப்பட்டது அப்படின்னு யாரால பரமாத்மாவே. ஏன் இந்த ஜீவனுக்கு இருக்கட்டும்னா அதுவும் வராது. ஏன்னா நகி அனவதிகாதிசய ரூபக பிரபூத ஆனந்த, அனவதிகம் எல்லையற்ற ரொம்ப நிரதிசயமானது, ரொம்ப சிறந்தது, உசந்த பிரபூத ஆனந்தம், ரொம்ப ஆனந்த பிராச்சுரியன்றது பிரத்யேகாத்மனை சம்பவதி. ஜீவாத்மா கிட்ட அது சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஜீவாத்மா கிட்ட சம்பவிக்காத விஷயத்த போய் ஜீவாத்மாவுக்கு வரட்டுமே
அதை நீ கேட்கவே முடியாது. அதனால விகார சப்தர் என்ன அப்படின்ற சூத்திரத்தினால இந்த விஷயத்த சாச்ச. மூணாவது, ஜீவன் ஆனந்தமயன் நீ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க சத்தேது உபதேசாச்ச. அடுத்த சூத்திரம் சத்தேது, ஜீவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தத்துக்கு யாரு காரணம் அப்படின்னாக்க பரமாத்மா தான் காரணமா இருக்கான். ஆனந்தமய சப்த வாச்சன் எவனோ அவன்தான் இந்த ஜீவனுடைய ஆனந்தத்துக்கு ஹேதுவா இருக்கான். அங்க வாக்கியம் இதே பிரகரணத்துல இருக்கு ஆனந்த வள்ளி வெளியே, ஓ ஹேவான் பிராஞாத், அவனை காட்டிலும் எவன் ரட்சிப்பான் அவனை, அதாவது இந்த கோஷேவான்யாத் அப்படின்ற பதத்தினால வாக்கியத்தினால முதல்ல ஆன்யாத்துன்னு இருக்குது, கோஷேவான்யாத்துன்னு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க இந்த ஜீவலோகத்துல இருக்கக்கூடிய சுகத்தை கொடுக்கிறவன், கஸ்பிராண்யாத் அப்படின்றதுனால முக்தி திசையில இருக்கிறது கொடுக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சர்வபலப்பிரதன் நிம்பரமான் அப்புறம் இவனை விட்டா யார் தருவா, இவனை விட்டா யார் நமக்கு இங்க பழத்தை தருவா அங்க பழத்தை தருவா அப்படின்னு கேட்கறது உபனிஷத்து. அத மாதிரி எதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யா, இந்த ஆகாசம் ஆகாசமாகவும் ஆனந்த ஆகாசம்னா இங்க அபரிமிதம், நேத்திய சொன்னோம் அபரிமிதம் அபரிச்சின்னம், அளவிட முடியாத ஆனந்தத்தை உடையவன் இல்லை என்றால் வேற யார் நமக்கு இந்த ரட்சிப்பா, யார் நமக்கு பழத்தெல்லாம் கொடுப்பா, யார் நமக்கு முக்திய மோட்சத்தை கொடுப்பா? அல்லது இந்த பெருமாளுக்கு முகுந்தன் பேர், முஞ்ச குஞ்ச ததாதீதி முகுந்த, மோட்சத்தையும் சம்சார பலத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கிறவன் முகுந்தன் அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். அதனால இந்த அத்தனை பலத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு இதுல தெரியறது. இந்த ஆனந்த சப்த வாச்சியனான பரமாத்மா இல்லை என்றால் யாரு நமக்கு பணத்தை கொடுப்பான்னு கேக்குறது. அதே மாதிரி ஏஷக்கியேவ ஆனந்த யாதி அப்படின்னு இருக்கு, அது இதையும் சொல்றது. ஏஷ ஏஷக இந்த ஆனந்தமயந்தான் ஆனந்த யாதி, ஆனந்தப்படுத்துகின்றான் நம்மள, இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஆனந்தப்படுத்துறான் நம்மள அப்படின்னு அர்த்தம் அது. அதனால ஜீவன் ஆனந்தத்தை ஆனந்தம் கொடுக்கப்படுபவன், ஜீவனுக்கு ஆனந்தம் கொடுக்கப்படுகிறது, கொடுக்கிறது யாரு எம்பெருமான். இதனாலேயே பேதம் தெரிகிறது, கேது ஹேதுமத் பாவம், கேது பகவானே கொடுக்கணும், பகவான் கொடுக்கறதுனாலதான் இந்த ஆனந்தமே அவனுக்கு வருது ஜீவனுக்கு. அப்ப ஜீவன் வேற இவன் வேற தானே, இந்த ஜீவன் பரமாத்மா ஒண்ணு சொல்ல முடியாது, அல்லது பரமாத்மானதே கிடையாது ஜீவன் தான் தனக்கு தானே முற்றுகிறான் சொல்லவே முடியாது. அதனால ஆனந்தமயன்றது ஆனந்த சப்தத்தினால இங்க சொல்லப்படுகிறான். ஆகவே இந்த தத்தேது எபதேசாச்சேன்ற சூத்திரத்தினாலையும் ஆனந்தமய சப்தன் வாச்சியன் எம்பெருமான் அப்படின்னு சித்திக்கிறது. தத்தேது எபதேசாச்சேவானந்த யாதி இது ஜீவான் பிரதி ஆனந்த இத்ருத்துவ எபதேசா, ஆனந்த இத்ருத்வம் ஆனந்தப்படுத்துபவன், ஆனந்தத்தை கொடுக்கிறவன் யார் அப்படின்னா இந்த ஆனந்த சப்த வாச்சியனான எம்பெருமான், அவன்தான் நம்மளை ஆனந்தப்படுத்துறான் அப்படின்னு வியபதேசம் ஸ்ருதியே நமக்கு சொல்லியிருக்கு. அதனால அயம் பரமாத்மைக, இந்த ஆனந்தமயன் எம்பெருமான் தான் அப்படின்னு அர்த்தம். அதன் பிறகு அடுத்த சூத்திரம் மாந்திர வர்ணிகமே வச்சகீயதே. மாந்திர வர்ணிகம் மந்திர வர்ணம் பேர். இந்த இந்த உபனிஷத்திலேயே என்னென்ன இருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு ஆரம்பிச்சு பிரம்மவிதா புனோதி பரம் ததேஷாபியுக்தா அப்படின்னு இருக்கு. பிரம்மவிதா புனோதி பரம் அப்படின்றதுக்கு புராண பாஷகர் அர்த்தம் பண்ற, பிரம்ம பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படின்னு நாலு சொல்றார். இதுல பிரம்ம அப்படின்றதுனால உபாசியம், பிரம்ம வித் அப்படின்றதுனால உபாசகனும், வித்து வித்து சப்தத்தினால வேதனம் 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 உபாசனம் அதுவும் சொல்லப்படுறது. உபாசியம் உபாசகன் உபாசனம் அடையிறது பலம் ஆப்னோதி, எதை அடைகிறான் பரம்
பரமான பிரம்மத்தை இவன் அடைகிறான். இது சொல்றோமோ அர்த்த பஞ்சகம்னு சொல்றமே, பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்திய பிரத்யேகாத்மன பிராப்திபாயம் பலன் செய்வ ததா பிராப்தி விரோதிசே வசந்தி சகலா வேதாக சேதிகாச புராணக்காக அப்படின்ட்டு அர்த்த பத்திரிகா அதிகாரத்துல சுவாமி எடுத்திருக்காரு. அதனால இந்த பிரம்ம விதாத்மாதிபரம்ன்ற இடத்த இத்தனையே இருக்கு. இந்த ஒரு வாக்கியத்திலேயே பிரம்ம சப்தத்தினால பரமாத்ம ஸ்வரூபம் உபாசிய ஸ்வரூபம், பிரம்ம வித்து அப்படின்றதுனால உபாசகனுடைய சுரூபமும் உபாசனத்தினுடைய சுரூபமும் சொல்லப்பட்டிருக்கு. ஆப்னாதி பரம் அப்படின்றதுனால பல பிராப்தி, அது எது அது அப்படின்னா பரம்ன்றதுனால பரமாத்மாவை சொல்றது. இத விவரிக்கிறது ததேஷாபியுக்த சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோவே தனிஹிதம் குஹாயாம் பரமே வியோகன். இப்ப பாருங்க இடத்துல சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அப்படின்றதுனால பிரம்மஸ்வரூபம் சொல்லிடுச்சு. சத்தியத்துல ஞானத்துல அனந்தத்துவ விசிஷ்டம் பிரம்ம அப்படின்னு சொல்லிடுச்சு. அதன் பிறகு இது வந்து யோவேத நிகிதம் குஹாயாம் அப்படின்னு சொன்னதுனால எவன் ஒருவன் வேத உபாசிக்கிறானோ, எதை நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் பரமாகாசத்துல எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமானை எவன் உபாசிக்கிறானோன்னு உபாசகன் என்ன உபாசனம் என்ன, இது ரெண்டுக்கும் சுருடுத்தது. அப்புறம் சோஸ்தரே சர்வான் காமான் சஹ பிரம்மணாவி பசுதேதி அப்படின்னு பலத்தையும் சொல்லிடுச்சு. ஆத்மோதி பலம் இது அத்தனையும் வியாக்கியான ரூபமா இருக்குதான். எப்பேற்பட்ட வேதம், நமக்கு பரமாத்ம சுரூபத்தை வெறும சொல்லிட்டு போயிட்டு போ எங்கேயாவது நீ கேட்டுக்க போ அப்படின்னு சொல்லிட்டு போலாம், ஆனா உபனிஷத்து அப்படி பண்ணல. வேதம் என்ன பண்றது, பரமாத்மா பொதுவா ஒரு சின்ன வாக்கியத்தினால நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தை தானே நமக்கு சொல்லி கொடுக்கறது. அப்படி சொல்லி கொடுக்கறதுனாக்கா இந்த வேதத்தினுடைய மகிமை எவ்வளவு. ஆகவே சத்தியம் ஞானானந்தம் பிரம்ம பிரம்ம விதாத்மோதிபரம் யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன்னு இந்த மாதிரி வாக்கியங்கள்ல பாருங்க, இது மந்திர வர்ணம். இது இந்த மந்திர வர்ணத்தினாலேயே நமக்கு தெரியுது இவன் வேற அவன் வேற, இவன் வேற அவன் வேற, எவன் உபாசிக்கிறானோ அவன் வேறு உபாசகன் வேறு உபாசியனான எம்பெருமான் வேறு உபாசியமான எம்பெருமான் வேறு. அந்த மாதிரி அனுபவிக்கிச்சு அவனையும் அனுபவிக்கிறான் அவனுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான். அது சொல்றோம் சோஸ்ரதே சர்வான் காமான் சக பிரம்மணா சத்யதேவி, அனைத்து திருக்கல்யாண குணங்களையும் பரமாத்மாவை அனுபவிக்கிறான் கல்யாண குணத்தையும் அனுபவிக்கிறான் இவன் அத்தனையும் அனுபவிக்கிறான் தான் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிச்சு ஆனந்தமயன் வேற இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன் வேற என்ன சிந்திக்கிறது. அதனால ஜீவாத்மா தான் இந்த இடத்த சொல்லப்பட்டான் அப்படின்னு நீங்க சொல்றது உச்சிதம் இல்லை. அது சொல்ற மாந்திர வர்ணிக்க மேவசிகீயத்தை சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம இது மந்திர வர்ணோதிதம் பிரம்ம இவ. இந்த மந்திர வர்ணத்தினால சொல்லப்பட்டது பிரம்மன் தான், ஏன்னா சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் இது வந்து சுரூப நிரூபக தர்மங்கள்னு சொல்றோம். பரமாத்மாவுடைய பின்னாடி வரப்போறது மூணாம் அத்தியாயத்துல சுரூப நிரூப தர்மங்கள் அப்படின்னாக்க எந்த குணங்கள் இல்லைன்னு சுரூபத்தையே தெரிஞ்சுக்க முடியாதோ, அந்தந்த வஸ்துக்கு ஒரு சுரூபம் இருக்கும் இல்லையோ அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கூடிய சில குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள் இல்லாமல் எந்த குணங்கள் இல்லாமல் சுரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாதோ அவைகளுக்கு சுரூப நிரூபக தர்மங்கள்னு பேர். மீதி குணங்கள்லாம் நிரூபித சுரூப விசேஷணங்களா இருக்கும் அப்படின்னு எம்பெருமானாரே சாதிக்க போறார். இப்போ சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அது மாதிரி இங்க சொல்லப்பட்ட ஆனந்தத்துவம், அதன் பிறகு இன்னொன்னு ஒண்ணு இருக்குது அமலத்துவம் ஹேயப்பிரத்தனேகத்துவம் அமலத்துவம். இந்த அஞ்சு குணங்கள் இந்த அஞ்சுத்துக்கும் தலையாய ஒரு திருக்கல்யாண குணம் ஷியப்பதித்துவம், பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறது அது. ஆகும் ஷியப்பதித்துவம் ரொம்ப முக்கியமானது. சுவாமி தேசிகன் அர்த்த பஞ்சகாதிகாரத்துல அதை அழகா சாதிச்சிருக்க ரகசியத்துல அது மாதிரி அதிகரண சாராவளியில அது மாதிரி பாவ பிரகாசிக்கிற உபநிட பாஷகார சாதிக்கிற இப்படி எல்லாம் சொல்றதுனால சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் ஆனந்தத்துவம் ஷியப்பதித்துவம் முதலான திருக்கல்யாண குணங்கள் தான் சுரூப நிரூப தர்மங்களா இருக்கு.
இந்த இடத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. அப்புறம் ஆனந்தமய சப்தமும் இங்க இருக்கு. அதனால ஆனந்தத்தையும் சொல்றது இது. ஹேய பிரத்யேகத்துவம் இவனுக்கு சதகுணிதோத்திர கிரமேன்னு சொல்லப்படுறதோ இல்லையோ, இந்த சதகுணிதோத்திர கிரமேன நூறு நூறு நூறா பெருக்கின்றே போறது, பெருக்கின்றே போறதுனாலயே இந்த இடத்துல இவன் வந்து பரமாத்மா தான். ஏன்னா ஆனந்தம் ஜீவனுக்கு இந்த இடத்துல வராது. இப்படி சதகுணிதோத்திரம கிரமேன்னு சொன்னதுனால இவனுக்கு ஏயமே ஒண்ணும் கிடையாது இவனுக்கு. அதனால அவனத்துவம் சித்திக்கிறது இங்க. அதே மாதிரி அழகான விஷயம் சிவபதித்தம் இங்க கடைசியில இந்த இதுல வரும். ஆதித்யே சயேக அப்படின்னு இருக்கும். எஸ் அசௌ ஆதித்யே, ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடியவனும் தோ இங்க ஆனந்தமய சப்த வச்சனும் ரெண்டு பேரும் ஒத்தர் தான் அப்படின்னு அங்க சொல்றது. இந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடியவன் சொன்னாக்கா அடுத்த பிரம்ம வித்தியில வரப்போறது. அவன் வந்து வீர் பிரகாசிச்சுன்னு இருக்கான். பகவான் பிரகாசிக்கிறான்னு சொன்னாக்கா அது கரிகட்ட தான், அது கரிகட்ட அப்படியே கார்மேக வண்ணன் கனங்கரையல் இருக்கான். கனங்கரையல் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எப்படி பிரகாசம் வந்தது அப்படின்னாக்கா அது ரகசிய விஷயம், சம்பிரதாய விஷயம். பிராட்டியோட சேர்ந்து இருக்குது, பிராட்டியோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அவனை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாளாம் இவன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீமதி பிரம்மதோக்தேங்கிறார் சரணட சுவாமி. சிவபதியான எம்பெருமான் இருக்கானே அவங்ககிட்டதான் பிரம்மத்துவமே சொல்லப்பட்டது. ஸ்ரீஸ்தரே கிருஷ்ணி சபத்யோ அகோராத்திரே பார்ஸ்வேன்னு சொல்லி இவனிடத்துக்கு புள்ள தூக்கம் சொல்றது. அதனால இந்த இடத்துல சிவபதித்துவம் சொல்லப்பட்டுடுச்சு. ஆகவே அனைத்து சுரூபண ரூபக தர்மங்களும் இந்த பிரம்ம வித்தியில ஆதித்ய மண்டலத்தில் இருக்கணும் சொல்றவன் தான் இங்க இருக்கான். அதனால சிவபதித்துவம் இங்க சித்திக்கிறது. எல்லா சுரூபுணர்வு தர்மங்களும் இந்த ஆனந்தமய வித்தியில சித்திக்கிறது. இது எம்பெருமானுக்கே உரித்த தர்மங்கள், வேற யாருக்குமே இது வராது. அதனால இங்க சொல்ற மாந்திரவர்ணிக்கமே கீயதே, மாந்திரவர்ணிக்கம் மாந்திரவர்ணிக்கமே மந்திரவர்ணமே கீயதே இவ்வாறாக பாடுகிறது கொண்டாடுறது எம்பெருமான ஆனந்தமயன் அப்படின்னு கொண்டாடப்படுகிறான் எம்பெருமான். சத்தியம் ஞானம் பிரம்ம இது மந்திரவர்ணோஜிதம் பிரம்ம இவ தஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூதான் ஆரம்பிச்சு இந்த ஆத்மாவை சொல்லி, இந்த ஆத்மா கிட்டேந்தான் எல்லாம் உற்பத்தியாருந்தும் சிருஷ்டி பிரக்கிரிய சொல்லி, அதன் பிறகு ஆனந்தமயா இருந்து கீயத்தே ஆனந்தமயன் அங்கு பாடப்படுகிறான் கொண்டாடப்படுகிறான். அதனால ததஸ்ட ஆனந்தமயோ பிரம்ம, அதனால ஆனந்தமயம் தான். ஆனந்தமய சத்த வாசன் யாருனாக்க பரமாத்மா தான், ஜீவாத்மா இல்லை அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன் இருக்குது. சத்தியம் அப்படின்னு விகாரரகிதன் அர்த்தம், நீ ஜீவனுக்கு விகாரம் கிடையாதுன்னு சொல்றக்கு. அந்த மாதிரி ஞானம் அவன் ஞான சுரூபன் விஞ்ஞானமேன்னு சொல்ற. அனந்தம் அவனுடைய ஞானமானது விபுவா இருக்கு, தர்மபூத ஞானம் விபுவா இருக்குன்னு சொல்ல போறோம். அதனால இந்த மந்திர வர்ணத்தினால சொல்லப்பட்டது பிரம்மான்றதுனால பிரகத்துவம், ஞானத்துல பிரகத்துவம் இருக்கு. அதனால பிரம்மசத்துவத்துக்கு ஜீவன் அர்த்தம் உண்டு. ஆகையினால இந்த இடத்துல ஜீவனாத்தான் இருக்கட்டுமே, ஜீவாத்மாவனுடைய பரிசுத்தமான சுரூபம் இருக்கு பாருங்க, சுத்தாத்ம சுரூபம். அந்த சுத்தாத்ம சுரூபம் தான் மந்திர வர்ணத்தினால சொல்லப்பட்டது. பரமாத்மா இல்ல அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணா அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன்? போது புக்ஷிகள் அவனே இருக்கட்டுமே, ஜீவனே இருக்கட்டுமே, பரமாத்மா வேண்டாம். ஏன்னா இவனும் ஞானீக சுரூபமா இருக்கான் அப்படின்னா அவ கேக்குறா. இது வந்து ஜீவன் வேற பரமாத்மா வேற அப்படின்னுட்டு நாம சொல்றோம். அத்வைதிகள்னா அதை ஒத்துக்கொள்ளையோ இல்லையோ, அவனும் இவனும் ஒண்ணுதான், பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா ஜீவ பிரம்மைவன் ஆபரகா அப்படின்னா அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அதனால அந்த மாதிரிதான் இருந்துட்டு போட்டனே அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஏன்னா நிர்விசேஷம்லாம் அவ போய் முடிக்கிறா.
ஏன்னா அதனாலதான் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல. ஏதாவது எந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும், அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அத்வைதிகள் தான் சொல்ற. அதற்கு பதில் நேத்தரோனுபத்தேகே ஆனந்த சப்த ஆனந்தமய சப்த வாக்கியனான பரமாத்மா இருக்கானே, அவனை காட்டிலும் வேறுபட்ட ஜீவசப்தன் இருக்கான் பாருங்கோ, அவன் முக்தனா இருக்கான், அவன் இருந்துட்டு போட்டவன்தான் அவன் கேட்டான், அது கூட வராது. ஏன்னா அனுபவத்தி பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா அங்க என்ன வாக்கியம் இருக்கு, பிரம்மணா விபஸ்டிதா அப்படின்னு இருக்கு. விபஸ்டிதுன்னு என்ன, விவிதம் பசியது சித்தம் விபஸ்டித்தம் அப்படின்னு சாதிக்கிறார் எம்பெருமானார். பசியது பார்க்கறது, ஆலோசிக்கிறது, சங்கல்பிக்கிறது, எப்படி விவிதம் பலவிதமாக சிந்திக்கிறது, சிருஷ்டி பண்ணணும், சிருஷ்டி பண்ணச்ச சதுர்முக பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு கிருமி கீடங்கள் பரியந்தம் சிருஷ்டி பண்ணணும். அந்தந்த ஜீவனுக்கு அம்மாவா பண்ணின புண்ணிய பாபூர்வ கர்மாக்கள் எல்லாம் யோசிக்கணும். அவாவால் எங்கெங்கெல்லாம் அவளை பிறப்பிக்கலாம், எந்த லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஜென்மம் உண்டு, அதையும் பார்க்கணும். எல்லாத்தையும் ஆலோசிச்சு அததுக்கு ஏத்த மாதிரி உடம்பு கொடுக்கணும், அததுக்கு ஏத்த மாதிரி சுகதுக்குரூப போகங்களை கொடுக்கணும், அததுக்கு ஏத்த மாதிரி லோகங்களை சிருஷ்டிக்கணும். எத்தேற்பட்ட சிருஷ்டி இது. இதான் விவிதம் பசியது சித்தம் சர்வஜத்வம். இந்த சர்வஜத்வம்ன்றது சாமானிய ஜீவனுக்கு வருமா, ஜீவனுக்கு அது வரவே வராது. முக்தன் வந்து தர்மபுத்தி ஞானம் விகசிதமா இருக்குது, அவனுக்கு வரலாமான்னா அது கூட வரவே வராது அவனுக்கு. ஏன் அப்படின்னாக்கா சம்சார தசையில அவனுக்கு வந்து சம்சாரித்வம் தானே, அவனுக்கு அவிபஸ்தித்வம் தான் இருக்கு, விபஸ்தித்வமே கிடையாது அவனுக்கு. நிருபாதிகமான விபஸ்தித்வம் சொல்லணும், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எப்பொழுதும் சர்வஜ்ஞாவே எழுந்துள்ள இருக்கிறது, இதுதான் நிருபாதிகமான விபஸ்தித்வம். இது யாருக்கு வரும் அப்படின்னா பரமாத்மாவுக்கு தான் வரும், ஜீவாத்மாவுக்குன்னா வரவே வராது, சர்வாத்மனா வரவே வராது. இன்னொன்னு, நீ என்ன சொன்ன, நிர்விசேஷமான பிரம்மம் அப்படின்னா நீ சொல்ற, அதுக்கும் வராது. ஏன்னா நிர்விசேஷமான பிரம்மம் போய் பல விதமா எப்படி பார்க்கும், ஒண்ணுமே இல்லாத போய் பல விதமா எப்படி பார்க்க முடியும், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை, பிரபஞ்சத்திலயும் ஒண்ணு இல்லை, பிரம்மத்துக்கிட்டே ஒண்ணு இல்லை, எதுவுமே இல்லைன்னாக்கா அதை போய் பல விதமாக பார்க்கறது, நிமிடம் பசியது சித்தம் அப்படின்லாம் சொன்ன இடஞ்சோ அது எப்படி வரும் பரமாத்மாவுக்கு, அதனால இது வராது. அதனால பிரம்ம விதாத்மதி பரமாத்மா சொல்லி எதோ வாசித்தோ நிவர்த்தந்தேன்னு என்ன அர்த்தம், அவனுடைய ஆனந்தம் இருக்கு, அப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கு, அதை நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்லாம் சொல்றோம், அப்படிப்பட்ட அவனுடைய மாகாத்தியம் அவ்வளவு உகந்து இருக்குதே, அந்த வைபவத்தை யாரால தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே நீங்க சொல்றதெல்லாம் பிராந்தி ஜம்பிதம் தான், அதாவது உணர்வு உணர்வா மாதிரிதான் நீங்க எல்லாம் பேசுறீங்கோ. இந்த உணர்வுகளுக்குலாம் நம்ம பதிலே சொல்ல முடியாது. பிரத்யகாத்மனா பரிசுத்தம் சுரூபம் மந்திரவர்ணோஜிதம் இது ஆசங்கி ஆக, இந்த மாதிரி கேட்டாக்கா அதற்கு பதில் நேதராக அனுபவத்தே இதரக பரஸ்பாது பிரம்மணா பரமாத்மா இருக்கான பரபிரம்மம் இருக்கே அதை காட்டிலும் இதரக வேறுபட்டவன் பிரத்யேகாத்மா நம் மந்திர வர்ணோஜிதா, இந்த ஜீவாத்மாவானவன் மந்திர வர்ணத்தினால சொல்லப்படவில்லை. ஏன்னா சசிய விபஸ்டிதா பிரம்மணா இது விபஸ்டித்து அனுபவத்தே, அதாவது விபஸ்டித்தா இருக்கக்கூடிய பிரம்மத்தோட கூட கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அவ அனுபவிக்கிறவன் ஜீவன், அனுபவிக்கப்படுவது கல்யாண குணங்கள் என்ன, விபஸ்டிதான பிரம்மம் என்ன இவைகள், அப்போ அனுபவிக்கிற வேற அனுபவிக்கப்படுவது வேற அப்படின்னு தானே சித்திக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த விபஸ்டித்வன்றது இந்த ஜீவனுக்கு வருமா, விவிதம் பசியது சித்தம் ஹி விபஸ்தித்வம், விதவிதமாக பார்ப்பது சங்கற்பிப்பது ஆலோசிப்பது அதுதானே, அதுதான் விபஸ்தித்வம். தச்ச சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு வாக்கியம், சஹா அகாமியத அவன் சங்கல்பித்தான், அவன் ஆசைப்பட்டான், அவன் சங்கல்பித்தான். என்னென்ன பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி பலவாக ஆகக்கடவேனாக, அதற்கோசம் சிறப்பாக
நான் பிறப்பேனாக அப்படின்னா சங்கல்பிச்சுதான் இத்தியாதி வாக்கியோஜித வாக்கியோஜித இந்த மாதிரி வாக்கியங்கள்னால தெரிந்து கொள்ளப்பட்ட நிருபாதிக பகுபவன சங்கல்ப ரூபம் சர்வஜத்துவம் நிருபாதிகமான பகுபவனம் நிருபாதிகமான பகுபவனம்ன்றது இவனுக்கு தானே வரும் ஜீவன் தான் உடம்பையே அவனால பாத்துக்க முடியல இவன் பல விதமா எடுக்க முடியுமா அவனால அதனால சங்கல்ப ரூபம் சர்வஜத்துவம் தான் இந்த சர்வஜத்துவம்ன்றது ஜீவாத்மாவுக்கு வராதே தத்து பிரத்யேகார்த்தனாக பரிசுத்தியாபின சம்பிரதி அவனுக்கு வரவே வராது ஏன் அப்படின்னா அவனுக்கு முக்தி திசையில உண்டிதான் அது வந்திருக்குன்னு சொல்றோம் சம்சார திசையில இல்ல அது இன்னொன்னு ஒண்ணு ஜெகத் வியாபார வர்ஜம் பிரகரணால் அசன்னிகிதத்வாச்சி இது வக்ஷமானத்தார் அவனுக்கு சிருஷ்டி பிரகரணத்துல அவனுக்கு சம்பந்தமே கிடையாது வெறும் போக மாத்திர சாமியலிங்காச்சேன்னு தான் சாதிக்க போறார் சூத்திரகாரர் போகத்தை அனுபவிக்கலாம் அதுல ஒண்டிதான் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சாமியம் இருக்கு எல்லாத்துலயும் சாமியம் கிடையாது ஜெக சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் நியமனம் எல்லாம் அந்தர்யாமித்தம் அத்தனையும் பரமாத்மாவுக்கு தான் வரும் ஜீவாத்மாவுக்கு வரவே வராது அப்படின்னுட்டு சாதிக்க போற கடைசி அதிகாரத்துல சூத்திரகாரன் சாதிக்கிறார் ஸ்ருதிகளை கொண்டு சாதிக்க போறார் இது வக்ஷமான அதனால அத பரம்பிரம்மையோ மந்திர வர்ணிகம் மந்திர வர்ணத்தினால் சொல்லப்பட்டது பரபிரம்மன் தான் ஜீவாத்மா கிடையாது அது மட்டுமா வேதவியபதேசாச்சே வேதவியபதேசம் இருக்கு என்ன வேதவியபதேசம் இந்த பரமாத்மா வேலை ஜீவாத்மா வேலைன்னு காமிக்கிறது இங்கே பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதீர் சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்தே மத்யுர்தாபதி பஞ்சமகிதி அப்படின்னு சொல்றோம் பயமா இந்த பரம புருஷன் இருக்கானே ஆனந்தமய புருஷன் இந்த ஆனந்தமய புருஷனை பார்த்துட்டு பயந்துண்டே எல்லாரும் ஓடுற வாத்தா பவத்தை அது என்ன பண்றது ஏன்னா அந்த காத்துக்கு பயமா பேசுது ஐயோ இந்த பரமாத்மா நம்மள வந்து ஒழுங்கா நம்ம வேலை பண்ணாட்டாக்கா நம்ம காரியத்தை நம்ம பண்ண முடியும் பண்ணல என்னாக்கா நம்மளை இது பண்ணிடுவான் தண்டிச்சுடுவான் சிக்ஷிச்சுடுவான் பயமா அது சிக்ஷிச்சுடுவான் அப்படின்றதுனால பயந்துண்டு அந்த காத்து வீசறது அதே மாதிரி வீசோதே சூரியா சூரியன் பயந்துண்டுதான் அவன் என்ன பண்றான்னாக்க உதிக்கிறானோ வீசாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ் அக்னி இந்திரனும் அவன் பயந்துட்டு பயந்துட்டு தான் ஓடுகிறா பெருமாள்கிட்ட மிருத்யு தாவதி பஞ்சம இது எவன் ஓடுறானா குடுகுடுகுடுன்ட்டு ஐயோ பெருமாள் ஏதாவது பண்ணிட்டு போறீ நம்மள அப்படின்னு சொல்லிட்டு பயமா அவனுக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் வரிசையா சொல்றது மருத்தர நிபாபகே திருதசநாத காலாதய சுகத்தியமதி குர்வதே துதபராததோ விவ்யதா அப்படிங்கிற அபீதி சோத்திர சுவாமி அதனால இந்த மாதிரி இருக்கு பயந்தன் இருக்கிறதுனால வேத உபதேசம் இது தீஷாஸ்மாத் வாதப்பவதை இத்தியாதினா அக்னிவாயு சூரியாதி ஜீவவர்க்கிய ஆனந்தமயாது பிரசாசிதுகு பிரசாசிதவியத்தேன பேதோ உபதிஷதை அவன் பிரசாசிதா எம்பெருமான் நியந்தா சாசனம் பண்றவன் இவைகள்னா சாசனம் பண்ணப்படுபவைகள் நியந்தவியங்கள் பிரசாசிதவியங்கள் சாசனம் பண்ணப்படுபவைகள் ரெண்டும் வேற வேற தானே அப்படின்னு ஜீவன் ஆனந்தமயன்னு எப்படி சொல்ல முடியும் இந்த ஆனந்தமய புருஷனை காத்து பயந்துட்டு தான் அவள்லாம் ஓடுறா இது இங்க வந்து வேதாந்த தீபத்தை இதை சாதிக்கிறார் ரெண்டு சொல்ற ரெண்டு யோஜனைகள் பீஷாத்மாத்மாதே பீஷூதேவி சூரியகான்ற வாக்கியங்கள்னால எம்பெருமான் கிட்ட பயந்துட்டு தான் இவாள்லாம் காரியங்களை அனுஷ்டிக்கிறா பண்றாய்வா பயத்தினால அதனால அவன் நியந்தா இவா நியாமியங்கள் அதனால பேத உபதேசம் இருக்கு அதனால ஜீவன் வேறு பரமாத்மா வேறு அப்படின்னு நீங்க சொன்னான் ஆனால் இன்னொரு யோஜனையும் சொல்ற தஸ்மாத் லாயே தஸ்மாத் விஜயானமயாத் அந்யோந்தர ஆத்மானந்தமய அப்படின்னு விஞ்ஞானமயனான ஜீவன் இருக்கான் பாருங்கோ அந்த ஜீவனை காட்டிலும் ஆனந்தமயன் வேறு அப்படின்னு சொல்றது அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா அப்படின்னு இருக்கு
விஞ்ஞானம் என்ன ஜீவன் என அங்கேயே சொல்றது விஞ்ஞானம் யஜ்யம் தனுசே கர்மாணி தனுசே பிச்சே அப்படின்னு இருக்கு. விஞ்ஞானமா சப்த வாச்சியனான ஜீவன் இருக்கானே அவன் யஜ்யத்தையே அனுஷ்டிக்கிறான். கர்மாணி தனு தேபிச்சே கர்மாணினா லௌகிக கர்மாக்கள், அவைகளை அவன் பண்றான் இவன். இப்போ இந்த கர்மாக்களை பண்றது வைதிக கர்மா பண்றதெல்லாம் யார் பண்ணுவா? வெறும் ஞானம் பண்ணாதே, அந்த ஞான சுரூபத்தோட கூடினே ஜீவன் தான் பண்ணுவான். அதனால விஞ்ஞான சுத்த வச்சனம் விஞ்ஞான மயன் அப்படின்னு சொல்லப்படுறவனும் இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஜீவாத்மா தான். அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் யார் அப்படின்னா பரமாத்மா. ஏன்னா விஞ்ஞானையாவது அந்யோந்தர ஆத்மான்னு இருக்கு. அதனால ஆனந்தமயனுக்கும் விஞ்ஞானமயனுக்கும் பேதம் தெரிகிறது. விஞ்ஞானமயோகி ஜீவ ஏவே என்ன புத்தி மாத்திரம், புத்தி ஒன்றின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மயற்சக்தி மயற்சக்தி இவனுக்கு விஞ்ஞானமயமா இருக்கான் இவன். அப்படின்னா விஞ்ஞானம் வேற, அது வியாபிச்சு இருக்கிறதுன்றது வேற தானே. மயற்சத்தியத்தினால பேதம் தெரிகிறது. ஆக ரெண்டு விதமான யோஜனைகள் இங்க சாதிச்சிருக்கார். பாஷ்யத்துல அத மாதிரி கிடையாது. அங்க சொன்னது வந்து தஸ்வாத்வாய தஸ்வாத் ஆத்தன ஆகாச சம்பூதக அப்படின்னு ஆரம்பிச்சு ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் இவன், விஞ்ஞானமயாது அந்யோந்தரக ஆனந்தமயக அப்படின்னு அங்க இருக்கு. இந்த ஒரே ஒரு இதுதான் சாதிச்சிருக்காருங்க. ஆனால் இங்க என்ன அப்படின்னாக்க ரெண்டு சொல்ற, நியாமியம் நியந்தா பிரசாசனம் பிரசாசித்தவியம் பிரசாசிதா பிரசாசிதா ஆனந்தமயன் பிரசாசித்தவியங்கள் இந்த ஜீவன்கள். இது ஒரு பேத விபதேசம். இன்னொரு பேத விபதேசம் என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமயனான ஜீவனை காட்டிலும் ஆனந்தமயன் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்றதுன்றது இன்னொரு ஒரு பேதம். ரெண்டு பேத விபதேசத்தை இங்க சாதிக்கிற தெய்வத்துல தெய்வத்தினுடைய வைசிஷ்டமே இதுதான். இதையும் நிறைய அபூர்வ விஷயங்கள் வரும், பாஷ்யத்துல சொல்லாத விஷயங்கள் இங்க வரும். பாஷ்யத்துல அதெல்லாம் நம்ம உபலட்சணமா எடுத்துக்கணும். எத்தனை இது வரும் இங்க ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். அவ்வளவுதான், ஒண்ணு சொன்னாக்க நாலு சொன்னதா அர்த்தம் பண்ணிக்கணும் இங்க. அந்த மாதிரி இது. அப்புறம் காமாச்சன அனுமான அபேக்ஷா இங்க வந்து சோ காமயச பகுத்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு ஆரம்பிச்சு இதகம் சர்வம் அசிருஜத அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பொதுவா லோகத்துல இருக்கிறவங்கலாம் நம்ம எல்லாம் எத்தனையோ காரியம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எந்த காரியம் பண்ணாலும் நமக்கு என்னென்ன வேணும், உபகரணங்கள்லாம் வேணும். அது போகணும், இது போகணும், அதை வச்சு நித்தை வச்சுன்னு எல்லாம் பண்ணணும். எல்லாம் சித்தமா பண்ணி கொடுத்தாக்க அது நம்ம பண்றது காரியம் பண்றதுக்கு நம்ம சமர்த்தாளா இருக்கும். நமக்கு உபகரணங்கள் வேணும், எவ்வளவோ நமக்கு சாமகிரி தேவையா இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலேருந்து பெரிய காரியம் பண்றது பர்யந்தம் நமக்கு சாமகிரிகள்லாம் தேவையா இருக்கு. ஆனால் இந்த பரமாத்மா இருக்கான் பாருங்களோ, சக அகாமயத்தை அவன் சங்கல்பிச்சான், உடனே காரியம் முடிஞ்சுடுத்து எல்லாத்தையும் முடிஞ்சுடுவான். சங்கல்பம் மாத்திரேன, ஏன்னா அப்பிரதிகத சங்கல்பம் இதான் சத்திய சங்கல்பத்துன்னு சொல்றோம். அவனுடைய சங்கல்பம்னே போறோம். அத சொல்ற காமாச்சு என்ன அனுமான அபேட்சா, அனுமான சப்தத்தினால இது சொல்றது பிரகிருதிங்கிறது, அனுமானத்தினால அறியப்படக்கூடிய பிரகிருதி அதை அபேட்சிப்பதில்லை. அந்த எதுவுமே வேண்டாமா எம்பெருமானுக்கு? நமக்குதான் இந்த அச்சேதான் வச்சுட்டு ஒரு கடத்தை பண்ணணும்னாக்க அதுக்கு மண் வேணும், தண்ணி வேணும், சக்கரம் வேணும், தண்டை வேணும், அது வேணும், இது வேணும்னு எல்லாம் வேணும் 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 நிறைய நமக்கு தேவையா இருக்கு. ஆனால் எம்பெருமானுக்கோ பெரிய பிரம்மாண்ட சிருஷ்டி, அந்த சிருஷ்டியில கூட வெறும் இது ஒண்டிதான் சங்கல்ப மாத்திரம். சங்கல்ப மாத்திரத்தினால அனைத்தையும் சிருஷ்டிச்சுடுறான் எந்திரமான். அத சொல்றது காமாச்சின அனுமான அபேக்ஷா சக அகாமயதை ஆரம்பிய இதகம் சர்வம் அசர்ஜத இது காமாதேவ ஜெகத் சர்க்க சிரவணாத். சங்கல்ப மாத்திரத்தினாலேயே ஜெகத்தினுடைய சர்க்கம் சிருஷ்டி அது சிரவணாத், அது இங்க ஓதப்பட்டிருக்கு. அஸ்ய ஆனந்தமயசிய ஜெகத் சர்க்கே, இந்த ஆனந்தமயனான எம்பெருமானுக்கு ஜெகஸ்வர்க்கே ஜெகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுது ந அனுமான கம்ய பிரகிருதி அபேக்ஷா பிரதீயதை, அனுமானத்தினால அறியப்படக்கூடிய பிரகிருதி மூணு குணங்களோட கூடின பிரகிருதிங்கிற பிரதானம் அச்சேதனம் அதனுடைய அபேக்ஷா ந பிரதீயதை இங்க அறியப்படவே இல்லை.
பகவானுக்கு சங்கல்பம் உண்டிதான். சங்கல்பேவ பவதோ நிபுண சகாயா அப்படிங்கிறதான் இந்த அஸ்திரம். எந்த காரியம் பண்ணணும்னாலும் சரி, இவன் வந்து மோட்சம் பண்றதுக்கான அது பிள்ளை பெருமாளைங்க பெருமாள் கிட்ட போனா ரங்கநாதன் கிட்ட, ரங்கநாதன் வந்து என்ன பண்ண என்ன வேணும் அப்படின்னு கேட்ட. இவன் பிள்ளை பெருமாளைங்க மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னார். மோட்சம் வேணும்னு சொன்ன உடனே பெருமாள் கேட்டேனா உபாந்தனம் பண்ணியோ இல்ல, சரணாகதி இல்ல, சங்கீர்த்தனம் இல்ல, கோயில் வேங்கரியும் இல்ல, எதுவுமே பண்ணாம என்ன உனக்கு வேணும், மோட்சம் எப்படி தர முடியும் உனக்கு அப்படின்னு பெருமாள் கோச்சுட்டு. பிள்ளை பெருமான ஒரு பயங்கர கோபம் வந்துத்தான். கதிபாண்டன் என்ன உபாசனம் பண்ணானா, நாம சங்கீர்த்தனம் பண்ணானா, சரணாகதி பண்ணானா, அத்தை பண்ணானா, இத்தை பண்ணானா, ஒன்னு அவன் காப்பாத்தினான். அதுக்கு உடனே உனக்கு மோட்சம் கொடுத்த, அத்தை காட்டு நான் மட்டமா போயிட்டான், ஒரு பாத்திரத்துக்கே கொடுத்தியே நீ அப்படின்றது, எனக்கு வந்து நீ கொடுக்க மாட்டேன்றியே நீ அப்படின்னு இவர் கத்திய நேரம். அன்னைக்கு படுத்த பெரிய பெருமாள் ரங்கநாதன் இன்னும் எழுந்திருக்கலையாம். அந்த மாதிரி என்ன நீ நினைச்சேன பொறுமை, சங்கல்பே பவதோ நிபுண சகாயா கிம்வா கரீச கிருபணே மயி ரக்ஷணீயே தர்மாதி பாஷ்ய சககாரி கவேஷணேன. தேவ பிரமாணம் பார்த்து கேட்கிறார், நீ வந்து என்ன ரட்சிக்கிறதுல நான் வந்து தர்மம் பண்ணினா, உபாசனம் பண்ணினா, பிரபதி பண்ணா எதுக்கு பாக்குறேன், நீ அப்படிப்பட்டவன் தெரியுமோ, நன்வஸ்து விஸ்வ பரிபாலன ஜாகரூகா, இந்த பிரபஞ்சத்தெல்லாம் ரட்சிக்கிறதுல நீ ஜாகரூகனா இருக்க, நீ அப்படிப்பட்டவனுக்கு உன்னுடைய சங்கல்பம் தானே அதை பண்ணிட்டு இருக்குது காப்பாத்துறதுன்றது, நீ சங்கல்பிக்கிறதுனாலதான் இந்த பிரபஞ்சமே நிக்கிறது. ஏதஸ்திவா பிரசா ஏதஸ்திவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ விதர்தோ திஷ்டதா. ஏன் சூரியன் நம்ம தள்ள வேலை, சந்திரன் ஏன் நம்ம பூமியின் பேர்ல வேலைன்னாக்கா அவனுடைய பிரசாசனத்துல அப்படியே நின்று இருக்கான். ஜோஸ்த சந்திராக்க நக்ஷத்திரம் கந்திஜோ பூர்மகோ ததிஹி வாசுதேவஸ்ய வீரியேன விதர்தானி மகாத்மனஹா. வாசுதேவனான எம்பெருமானுடைய வீரியேன சங்கல்பத்தினால இந்த ஒண்ணுமே கீழே வேலையாம், எல்லாம் தரிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சரஸ்வநாமம்னா சேவிச்சுட்டு இருக்கோம். அதனால இத தேசியன் உதாரிக்கிற விஷயம் ரகசத்ரேதாரத்துல இந்த ஸ்லோகத்தை. அதனால காமாச்ச அவனுடைய சங்கல்பம் உண்டே போறோம், அதனால பிரகிருதி அபேட்சா வேண்டியதில்லை. பிரத்யகாத்தனா எஸ்ய கஷ்டி சர்க்கே பிரகிருதி அபேட்சா ஆஸ்தி. நீ எப்பேற்பட்ட ஜீவனா இருக்கட்டும், சதுர்முக பிரம்மாவோ அவனோ இவனோ யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவளுக்கெல்லாம் பிரகிருதியை வச்சுட்டுதான் அவளால சங்கீதம் பண்ண முடியும், சிருஷ்டி பண்ண முடியும். ஆனால் பரமாத்மாவுக்கு அப்படி கிடையாது. அதஸ்ட அயம் பிரத்யேகாத்மனா அந்யா பரமாத்மா. பிரத்யேகாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் தான் இந்த ஆனந்தமயனான எம்பெருமான் அப்படின்னு கடைசி சூத்திரம் சாதிக்கிறார். அஸ்மின் அஸ்ய சத்யோகம் சாஸ்தி. இந்த அஸ்மின் அப்படின்னாக்க பரமாத்மான்னு அர்த்தம், ஆனந்தமயன் அர்த்தம். ஆனந்தமயனிடத்தில் அஸ்ய ஜீவசிய அஸ்ய அப்படின்னு அஸ்மின் அஸ்ய அப்படின்னு இருக்கு. அஸ்யன ஜீவனுக்கு தத் யோகம் ஆனந்த யோகம், ஆனந்தத்தினுடைய சேர்க்கை இருக்கு அது சொல்றது சாஸ்திரம் சொல்றது. எம்பெருமான் கிட்ட பரமானந்தம் எப்பொழுதும் ஒரே மாதிரியான பிரபூதமான ஆனந்தம் இருக்கு அங்க பகவானிடத்துல, அதனால அவன் ஆனந்தமயன் பேரு. அவனிடத்தில் அவன்கிட்ட என்ன சொல்றது என்ன, பகவான்கிட்ட என்ன இருக்கு என்ன சொல்லப்படுறது என்ன, இந்த ஜீவனுக்கு ஆனந்தத்தினுடைய சேர்க்கை சொல்லப்பட்டிருக்கு. இங்க இருக்கு ரசோ வைசகேவாயம் லத்வானந்தி பவதி அப்படின்னு இருக்கு. ரசோ வைசக இவன் ரசமயமா இருக்கானா, ரசம் எப்பேற்பட்ட ரசம்னாக்க எல்லா வஸ்துக்களுடைய ரசம் அது அத்தனையும் இவங்கிட்டதான கலந்து இருக்கு, ரசஸ்வரூபனாவே இருக்கான் இவன். ஒரு வஸ்துவை ஒரு பழத்தை புழியிறோம், புழிஞ்சோன்னாக்கா அதனுடைய ரசம் வருது, அந்த ரசம் வந்ததுன்னா சக்கையை தூர போட்டுருவோம், ரசத்தை எடுத்துக்கிறோம், ஏன்னா அதுதான் பரம உபாதேயமா இருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல எம்பெருமான் தான் சர்வ ரசமயமா இருக்கான். அப்படிப்பட்ட ரசமான ஆனந்தம், ஆனந்தம் அர்த்தம் ஆனந்த ரசம் இருந்து அந்த அவனை அடைந்து
ரசோ வை சக ரச ரசமாவே இருக்கான் பகவான் ஆனந்தமயன். அவனை அடைந்து ரசகேவாயம் ரசம் ஹி ஏவ அயம் இந்த ஜீவாத்மா உபாசகன் லப்துவா அவனை அடைந்து ஆனந்தி பகதி அவன் ஆனந்தியா இருக்கான் ஆனந்தத்தை உடையவனா இருக்கான். அதனால அப்படின்ற வாக்கியத்தினால இந்த ஆனந்தமயனான ரசசப்தனத்திஷ்டனான எம்பெருமானிடத்தில் அஸ்ய அஸ்யன்றது அயம்ன்றது சப்தம் அயம் இதன் சப்தத்துல அஸ்யன்றது ஷஷ்டி விபக்தி அது வந்து புள்ளிங்கத்துல வரைச்சு ஜீவனுக்கு சொல்றது அந்த ஜீவனுக்கு ஜீவசிய தல்லாபா பகவானை அடைவதால் ஆனந்த யோகம் சாஸ்திரம் பகவான் அடையிறதுனாலதான் ஆனந்தமயனான எம்பெருமான் ரசஸ்வரூபனா இருக்கும் அவனை அடைஞ்சதுனால இவனுக்கு ஆனந்தத்தினுடைய சேர்க்கை கிடைச்சுதான் ஜீவனுக்கு அதனால இவன் வந்து ஆனந்தியா ஆயிட்டான். இது உபநிடத் வாக்கியம் சொல்றது. அப்படியானா என்ன அர்த்தம் அடைபவன் அடையப்படுபவன் இது ரெண்டு வேற வேறையா இருந்தால்தான் சரியா இருக்கும். அடையறோன்னு அடையறோன்னு ஒண்ணும் அடையப்படுபவனும் ஒண்ணுன்னு சொன்னாக்கா அது தப்பு இல்லையா? அது வேற இது வேற இது வேறுபாடு ஸ்பஷ்டமா தெரியுது. ஜீவன் முதல்ல ஆனந்தோன்றது சுரூபம் இருக்குது ஆனா தெரியல. இப்ப எம்பெருமான அடைஞ்சதுனாலதான் அவனுக்கு ஆனந்தத்தை உடையவன் பேர் வருது. அதனால ஆனந்த சுரூபனாக இருக்கிறவன் எம்பெருமான் அவரிடத்தை அவனை அடைவதால் இவனுக்கு ஆனந்தியின் பேர் வருது ஆனந்தத்தை உடையவன். அதனால இவன் வேற அவன் வேற அப்படின்னு சுவாசத்தினாலேயே தெரியிறது. அவன் சொல்ற பிரத்யேகாத்மனா எல்லாபாது ஆனந்த யோகா யாரை அடைவதால் ஆனந்தத்தினுடைய சேர்க்கை வருமோ ஜீவனுக்கு சக தஸ்மாதன்யா அந்த யார் அடைகிறமோ அவர்கானே அவன் அடைகிறவனை காட்டு வேறுபட்டவன் தானே. அதனால அடையப்படுபவன் பரமாத்மா அவன் ஆனந்தமயன் அடைபவன் ஜீவாத்மா அவனை அடைஞ்சதுனால இவன் ஆனந்தியா மாறறான். வசுதா இவன் சம்சாரியா கஷ்டப்பட்டு இருக்காங்க எம்பெருமானும் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் இவன் அடைஞ்சதுனால இவன் ஆனந்தியா மாறிட்டான். ஆனா இவன் ரெண்டு பேரையும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஆனா ஆனந்தமய சப்த வாக்கியன் எம்பெருமான் அது சொல்றது ஆனந்தமயே ரசசப்த நிர்திஷ்டே அஸ்ய அயம் சப்த நிர்திஷ்டஸ்ய ஜீவசிய என்ன அங்க இருக்குது ரசம் சேவ அயம் லப்துவா அயம் அப்படின்றதுனால ஜீவன் அவன் ரசமா இருக்கக்கூடிய எம்பெருமானை அடைந்து இவசிய தல்லாபா எம்பெருமானை அடைவதால் ஆனந்த யோகம் சாஸ்தி சாஸ்திரம் ஆனந்த யோகத்தை ஆனந்தத்தினுடைய சேர்க்கைய சாஸ்தி உபதேசிக்கிறது நியமனம் பண்றது எது சாஸ்திரம். அதனால பிரத்யேகாத்மனா ஜீவாத்மாவுக்கு எல்லாபா எவனை அடைவதால் ஆனந்த யோக ஆனந்தம் வருமோ சக தஸ்மாதன்யா சக அந்த எவனை அடைஞ்சானோ அவனுக்கான் பாருங்கோ அடையப்படுபவன் அவன் இவனை காட்டிலும் வேறுபட்டவன். ஜீவாத்மாவை அடைகிறவனை காட்டிலும் அடையப்படுபவன் வேறுபட்டவன். அது யாரு அப்படின்னா பரமாத்மையில பரமாத்மாவா பரமாத்மா தான் இருக்க முடியும். அவன்தான் ஆனந்த ஸ்வரூபி அவன்தான் ரசமயனா இருக்கான் அவனை இவன் அடையிறான். அதனால ஆனந்தமயா பரம்பிரம்ம ஆனந்தமய சப்த வாச்சன் பரமாத்மா தான் ஜீவாத்மா இல்லை அப்படின்னு சித்திக்கிறது. ஆக இந்த அதிகரணத்துல போன அதிகரணத்துல அச்சேதன சாமானியம் நிஷேதிக்கப்பட்டது. இந்த அதிகரணத்துல சேதன சாமானியம் திகக்காரணம் இல்லை. பொதுவான சாதாரண ஒரு சேதனை நிற்கமே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா அது வராது. இந்த அதிகரணத்திலேயே சுரூபண ரூபக தர்மங்கள் எல்லாத்தையும் நிறைய உபதேசிச்சுட்டாரு. இந்த அதிகரணத்துல அவ்வளவு அபூர்வமான விஷயங்களோட கூடினது இந்த அதிகரணம் ஆனந்தமயாதிகரணம். இதுவே இந்த இன்னைக்கு சொன்னதுக்கும் தலைப்பு. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியா.